அகரத்தின் அன்பு வணக்கங்கள். பொதுவாக கேரளாவை பரசுராமர் உருவாக்கினார் என்று சொல்வார்கள். அதனால்தான் கேரளாவை பரசுராம கஷேத்திரம் என்றும் பார்கவ கஷேத்திரம் என்றும் சொல்வார்கள். அதாவது பரசுராமர் தன்னுடைய கோடாலியை கொண்டு கடலை பிளந்து கேரளாவை உருவாக்கினார் என்ற புராண கதையானது கூறப்படுகின்றது. அந்த புராண கதையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். பரசுராமர் தன்னுடைய தந்தை ஜமதக்னி முனிவரை கார்த்தவீரியார்ஜுனன் என்ற மன்னன் கொன்றுவிட்டான். அதன் காரணமாக பரசுராமர் 21 தலைமுறை சத்திரியர்களை அழித்தான். அந்த மன்னர்களின் இரத்தத்தை தேக்கி வைத்து அதனை வைத்து தன்னுடைய தந்தைக்கு பித்திருகடன் செய்ய நினைத்தார். அந்த பித்திருகடன் செய்வதற்காக காசியப முனிவரை அழைத்தார். அதற்கு காசியப முனிவரும் சம்மதிக்கவில்லை. இதனால் முனிவரின் மீது கடும் கோபம் கொண்டார். மேலும் முனிவரிடம், முனிவரே, நான் 3 உலகங்களையும் வென்றவன், எனவே என்னுடைய ஆளுமைக்குட்பட்ட இடத்தை விட்டு நீங்கள் வெளியேற வேண்டும் என்றார் பரசுராமர். மறுகணமே காசியப முனிவர் இமயமலைக்கு சென்றார். அங்கு வந்த பரசுராமர் இதுவும் தன்னுடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதிதான் என்று கூறி அவரை அங்கிருந்து விரட்டினார். எனவே பரசுராமரின் ஆணைக்குட்படாத இடமே பூமியில் கிடையாது என்பதனை உணர்ந்து வேறு வழியில்லாமல் பரசுராமரின் கட்டளைக்கு பணிந்தார். அதன்படி 21 தலைமுறை சத்திரிய மன்னர்களின் இரத்தத்தை வைத்து பரசுராமரின் தந்தை ஜமதக்கனி முனிவருக்கு சிராதத்தை செய்து முடித்தார் காசியப முனிவர். இதனைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்த பரசுராமர் முனிவரிடம், முனிவரே, நீங்கள் என்ன தட்சணை வேண்டுமானாலும் கேளுங்கள் என்றார். அதற்கு காசியப முனிவர், பரசுராமரே, நீ வென்ற உலகம் எல்லாவற்றையும் என்னிடம் கொடுத்து விடு என்றார். அதன்படி பரசுராமரும் வென்ற அனைத்து உலகங்களையும் காசியப முனிவருக்கு கொடுத்தார். அனைத்து உலகங்களையும் வாங்கிய பிறகு முனிவர் பரசுராமரிடம், இது எல்லாம் என்னுடையது, எனவே என்னுடைய உலகத்தில் நீ இருக்கக்கூடாது என்றார். பரசுராமரும் போக இடமில்லாமல் செய்வதறியாது தவித்தார். பிறகு கடல் என்பது காசிய முனிவரின் ஆளுமைக்கு உட்பட்டது அல்ல என்பதனை அறிந்த பரசுராமர் மேற்கு கடற்கரைக்கு சென்று வருண பகவானை வேண்டினார். வருண பகவான் பரசுராமரின் கோடாரியை வாங்கி கடலில் எறிந்தார். அது போய் விழுந்த இடம் வரை கடல் நீர் பின்வாங்கி ஒரு நிலப்பரப்பு உண்டானது. அங்கு பரசுராமர் குடியேறினார். அந்த பகுதிதான் பரசுராம கஷேத்திரம் என்று அழைக்கப்பட்ட தற்போதைய கேரள தேசமாகும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.